ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் குட்டி கவிதைகள் சேனல்லேருந்து நான் உங்கள் அனு நம்ம சேனலில் குழந்தைகள் பராமரிப்பு பிஃபோர் ஆஃப்டர் ப்ரெக்னென்சி வீடியோஸை பார்க்க குட்டி கவிதைகள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல்லைக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்கும் வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ளே போகலாம் இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா குழந்தையோட தூக்கத்துக்கான ஒரு மருந்து தான் ஃப்ரெண்ட்ஸ் குழந்தைங்களுக்கு தூக்கம் மட்டும் இல்லைன்னா குழந்தைங்க அழுதுகிட்டே இருப்பாங்க ஃப்ரெண்ட்ஸ் குழந்தைங்களுக்கு குழந்தைங்க பகல் நேரத்துல பிறந்துருவாங்க விடிய காலையோ பகல்லயோ அப்படி பிறந்துட்டாங்கன்னா குழந்தைங்க பகலெல்லாம் எல்லாம் தூங்குவாங்க ராத்திரி நேரத்தில் தூங்கவே மாட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ் ஏன் பாப்பா பகல்ல பிறந்து எங்களை பாடா படுத்திட்டா பிரெண்ட்ஸ் அப்போ நாங்க ஒரு ஹோம் ரெமிடி பண்ணோம் அதத்தான் உங்களுக்கு சொல்ல போறேன் என்னடா நர்ஸா இருந்துட்டு நாட்டு மருந்தை பத்தி பேசுறாளே அப்படின்னு பாக்குறீங்களா இருக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் நர்ஸா இருந்தா கூட அந்த காலத்திலிருந்து பயன்படுத்தின நாட்டு மருந்து குழந்தைங்களுக்கு எந்த ஒரு சைடு எஃபெக்ட்ஸும் தராது அதுதான் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு பார்க்க போறோம் அதுக்கு தேவைப்படுற விஷயம் என்னன்னா ஒரு உரைக்கல் ஃப்ரெண்ட்ஸ் நான் நார்மலான கல் தான் எடுத்திருக்கேன் நான் லாக்டவுன் சமயத்தில் பாப்பா பிறந்தங்காட்டி எனக்கு உரைக்கல் கிடைக்கல ஃப்ரெண்ட்ஸ் ஸோ நான் கருங்கல்ல கிளீன் பண்ணி வச்சிருக்கேன் அப்புறம் நான் இதுவே யூஸ் பண்ணிக்கிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் பாப்பாக்கு அதுக்கப்புறம் சங்கு ஃப்ரெண்ட்ஸ் சங்கில் தாய்ப்பால் எடுத்துக்கோங்க இது அலுமினிய சங்கு ஃப்ரெண்ட்ஸ் அலுமினிய சங்கில குழந்தை கொடுக்கும்போது வாயில் எந்த இடத்துலையும் கீச்சாது எட்ஜஸ் எல்லாம் ஃபுல் ஃபினிஷாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு சங்கில் பால் எடுத்துக்கோங்க அப்புறம் முக்கியமான மருந்து ஜாதிகா ஜாதிக்கா தான் குழந்தைங்களுக்கு தூக்கம் வரக்கூடிய ஒரு மருந்து இது குழந்தைங்களுக்கு மட்டும் இல்ல பெரியவங்களுக்கும் தூக்கம் வரும் எப்படி பண்றது அப்படின்னா இது ஜாதிக்கா ஃப்ரெண்ட்ஸ் நல்லா பார்த்துக்கோங்க ஜாதிக்காய் சில ஒரு சில இடத்துல இப்படியும் கிடைக்கிது ஃப்ரெண்ட்ஸ் ஜாதிக்காய் கொஞ்சம் கருப்பா இருக்கு இதை வாங்கினோடனவே சுடுதண்ணியை நல்லா கொதிக்க வச்சிருங்க அதுக்கப்புறம் அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு இதை அதில் போட்டுருங்க போட்டுட்டு சூடு ஆறுனதுக்கப்புறம் அப்புறம் எடுத்து வச்சுக்கோங்க மறுநாள் இதை உபயோகிக்கணும் இதை எப்படி ஃபஸ்ட்டு குழந்தைங்களுக்கு கொடுக்கலான்னு பாத்திரலாம் ஒண்ணுமே இல்லை ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஜாதிக்காயை தாய்ப்பாலில் இப்படி தொட்டு இப்படி நல்ல உரைக்கல்ல நல்லா ஃப்ரெண்ட்ஸ் முதல் மாதம் குழந்தையா இருந்தா மூணே மூணு உரம் தேக்கணும் வாங்குற இருந்துச்சுன்னா அதாவது ரொம்ப தேக்கறக்கு கஷ்டமா இருக்கும் இது வந்து இது பாப்பாக்கு நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேங்காட்டி இது தேக்கும் போது ரொம்ப சாஃப்டா வரும் ஃப்ரெண்ட்ஸ் இது சூடெல்லாம் பண்ண வேண்டாம் அப்படியே தேக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் தாய்ப்பால் இப்படி ஒருக்கா தொட்டு இப்படி வச்சு நல்லா இப்படி நல்லா உரைக்கணும் உரைக்கும்போது வரும் பாப்பாக்கு ஃபர்ஸ்ட் ஒரு கொஞ்சம் மட்டும் ஒரு மூணு சுத்து இப்ப பாப்பாக்கு மூணு மாசம் ஆச்சு அதனால ஒரு ரெண்டு சுத்து ஜாஸ்தியாவே ஃப்ரெண்ட்ஸ் இது இப்படி தேய்ச்சிட்டு இதுல இருக்க அதில் எடுத்துட்டு தாய்ப்பாளம் தொட்டு இது அப்படியே எடுத்துருங்க ஃப்ரெண்ட்ஸ் இதை முழுசாக அப்படியே எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் எடுத்துட்டு பாப்பாவை படுக்க வச்சு இதை கொடுத்துருங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த மருந்தை பாப்பாவுக்கு காலையில் உர மருந்தோடு கொடுத்துருவோம் சாயங்காலம் குழந்தையோட உடம்பு மேலே தொடச்சி விட்டுட்டு சாயங்காலம் ஒரு தடவை கொடுத்துட்டா பாப்பா ராத்திரி நல்லா தூங்குவாங்க ஃப்ரெண்ட்ஸ் எனக்கும் எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லாமல் இருந்துச்சு இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும்னு நான் நம்புகிறேன் இது போன்ற தகவலை பார்க்கறதுக்கு குட்டி கருதி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க பாய் ஃப்ரெண்ட்ஸ்